வருங்கால அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள். ஸோ இந்த வீடியோக்கு நான் வந்து வருங்கால அரசு அதிகாரிகள்னா சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம குரூப் டூ போஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து இப்போ குரூப் டூ எக்ஸாம் படிச்சுட்ருப்பீங்க, குரூப் ஃபோர் குரூப் ஒன்று படிச்சுட்ருப்பீங்க. ஸோ ஆனால் வந்து குரூப் ஒன் வந்து கிட்டத்தட்ட குரூப் ஒன் மீன்ஸ் யாரெல்லாம் கிளியர் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாருமே இன்னும் மீன்ஸ்க்கு ப்ரோ பண்ணியிருப்பாங்க. 69 போஸ்ட்ன்றது சும்மா கிடையாது இல்லையா. அந்த 69 பேருக்கு தெரியும் நம்மளாம் இன்னும் யூனிஃபார்ம் போட போகிறோம், டெப்டி கலெக்டர் ஆக போகிறோம், ஸோ உட்கார போகிறோம் அப்படின்னு. ஸோ இது வந்து குரூப் டூக்கான போஸ்ட். ஸோ அடுத்த எக்ஸாம் மேபி ப்ரிலிமினரி வந்து நவம்பர் பாதியில் இல்லை நவம்பர் எண்டில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஏன்னா குரூப் டூ எக்ஸாம் வந்து முடிஞ்சு ப்ரிலிமினரி முடிஞ்சுக்கிறதுல 2 வருஷம் ஆக போகுது, குரூப் டூ ஏ ரீசெண்டாக போடல. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. குரூப் ஃபோர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போஸ்டிங் எக்ஸாம் முடிஞ்சு அது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆனால் தான் அதே எக்ஸாமும் திருப்பி இன்னொரு டைம் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரூலு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் வருமானு கேட்டிங்கன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் டிசம்பர் 2ஆம் தேதி தான் முடியும். டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் சரிங்களா. ஸோ அது முடிஞ்சு அவங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணி அதில் எது 1% இல்லை 2% ஜாயின் பண்ண மாட்டாங்க இல்லையா. அந்த வேக்கண்டை திருப்பி எடுத்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குரூப் ஃபோர் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முன்கிறதுல ஆட்சி வந்து என்னென்னா நடக்கலான்றதுக்காக அவங்க நல்ல பேர் வாங்கினதாக முன்கூட்டியை கூட அறிவிக்கலாம். இது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கான. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வேக்கன்சியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணும். இதான் ரூல்ஸ். இப்போ 6000 போஸ்ட்டு 3000 போஸ்ட்டுன்றதுலாம் நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டு முன்னாடி என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக 6000 போஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. குரூப் ஃபோர் போஸ்ட்டு கிட்டத்தட்ட 10,000+ டைப்பிஸ்ட்டும் ஜேஎம்ஓ சேர்த்தி இல்லையா. இதில் வந்து இப்போ நான் கேட்குறேன், 6000 போஸ்ட் இருந்தால் 3000 போஸ்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து எத்தனை போஸ்ட்டாக போகிறாங்க? 1-ஏ-1 தான் கொடுப்பாங்க. 6000 தர மாட்டாங்க, 3000 தர மாட்டாங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்சியராக கண்டினியூஸாக படிச்சிருக்கணும். இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரிக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண கூட கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈஸியான விஷயம் தான். இப்போ புதுவெல்லாம் வந்துருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே தான். யூனிட் 8-9 குரூப் ஃபோர் மாதிரி நீங்கள் தமிழை வந்து முக்கி முக்கி படிக்கிற அவசியமே கிடையாது. குரூப் டூக்கு யூனிட் 8-9 கவர் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு போய் பாருங்கள், 6 சப்ஜெக்ட் சீக்ரெட்டு 5 சப்ஜெக்ட் சீக்ரெட்னு. ஸோ அதை படிச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். 3000 போஸ்ட் 6000 போஸ்ட் உங்களுக்கு ஒரு போஸ்ட் தான். அது எந்த போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே டிசைட் பண்ணிடுங்க. டிசைட் பண்ணிட்டு பெருசாக எழுதி ஒரு A4 ஷீட்டில் பெருசாக பிரிண்ட் அடிச்சு வந்து நான் வந்து முனிசிபாலிட்டி கமிஷன் ஆக போகிறேன், சப்ரிஸ்டர் ஆக போகிறேன், டிசிடிஓ ஆக போகிறேன், இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டிங் இருக்கும், 42 போஸ்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எது ஆக போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக பிரிண்ட் அடிச்சு வந்து ஒட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை கையில் வச்சுக்கிறீங்க. சிலபஸை கையில் வச்சுட்டு ப்ரிலிமினரிக்கு நம்ம ரெடியாக ரெடி இல்லைன்னு பாருங்கள். அடுத்து மெயின் சிலபஸ் எடுத்து கையில் வைங்க. லெட்டரேட்டிங்கு, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? சப்போஸ் தெரியலனா புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து கம்பைண்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது சரியா. குரூப் ஃபோர் வந்து ஒரு சேஃபுக்கு இதே படித்து போனாலும் தமிழ் நீங்கள் சைடில் இப்போ 1 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் படிச்சிங்கன்னா கூட குரூப் ஃபோருக்கு படிச்சலாம் சரியா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிசைட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக படித்தாலும் சரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ குரூப் டூக்கு இல்லை குரூப் ஃபோருக்கு இல்லை 1 படிக்கிறீங்க, வரப்போகிற வேலைக்கு மீது உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு பேராசை இருக்கணும். ஸோ பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க, அது போனால் போகுது. பெரு நஷ்டம்லாம் இருக்கக்கூடாது, பேராசைப்படுங்க, அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கோங்க தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து நான் குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கே வெளியே ஒரு தைரியம் வேணும். ஏன் அப்படின்னா நாளை பண்ணால் நீங்கள் ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிலிமினரி கிராஸ் பண்ணும்போது அவன் கேட்பான், எக்ஸாம் பண்ணும் போச்சு நீ பாஸ் ஆனியா இல்லையா, இந்த கேள்விக்கு பதிலளிக்க ஒரு தைரியம் வேணும். நிறைய பேருமே அப்படி யூபிஎஸ்சியுமே அப்படி தான், குரூப் ஃபோருமே அப்படி தான், குரூப் டூ அப்படி. ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம இது படிக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு யாராச்சும் கண்டிப்பாக கேட்பான், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியா இல்லையா, வேலைக்கு போனியா இல்லையா, எவ்வளோ நாளைக்கு இப்படி சொல்லிட்டுருப்பேன். ஸோ அதுக்காச்சும் கண்டிப்பாக நம்ம வரப்பார வேலை மீது உங்களுக்கு ஒரு பேராசை இருக்கும். படிக்க தொடங்கும் போதே நீங்கள் ஒரு அதிகாரியாக சரிங்களா. ஸோ ஒரு குரூப் ஆஃபீஸர், முனிசிபாலிட்டி கமிஷனர் வேணும், சப்ரிஜிஸ்டர் வேணும், டிசிடிஓ எடுக்க போகிறேன், லோக்கல் ஃபண்ட் அடிக்கடி எடுக்க போகிறேன், சீனியர் இன்ஸ்பெக்டர் எடுக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் எடுத்துனா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுவாகவே மாறிடுங்க. ஸோ முனிசிபாலிட்டி கமிஷனர் படிக்கிறேன், ஜாப் வாங்குறேன், கேத்து காட்டுறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், பெருசாக வீட்டில் எழுதி விட்டுங்க. அவங்களோட வேலை என்ன, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படி தெரிஞ்சுக்க முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் நகராட்சி ஆணையர் இருப்பார் இல்லையா, அந்த ஆஃபீஸ் போய் வச்சுமோ ஒரு ஒரு 3 நாளைக்கு கலராக போங்கண்ணா, அப்போவே உங்களுக்கு ஒரு படிப்பின் மீது ஒரு ஆர்வம் வரும், இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதற்கான அதிகாரங்களையும் அவர்களுக்கான பணிகளையும் அவர்கள் செய்ய போகும் வேலைகளையும் 0-100 வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்களா. இப்போ சப்ரிஸ்டர் படிக்க போகிறீங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், அப்போ தான் வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஒன்லி ஹார்ட் ஒர்க் தான் ஜெயிக்கலான்றது முன்னாடி. இப்போ என்ன பண்ணணும், ஸ்மார்ட் இருக்கணும். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ அதுக்கு படிக்கணும். அதோட மொத்தமாக நான் கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறேன்னா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுறது, நாளைக்கு டிஎன்இபி எழுதுறது, அடுத்த நாள் ஃபாரஸ்ட் கார்டு எழுதுறது, ஆனால் எதுக்கும் ஒழுங்காக படிக்காமல் போய் எழுதுறது. படிக்கணும், அழகாக வந்து சிலபஸ் வச்சு படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இப்போ 6th 10th வரைக்கும் சமச்சீர் கல்வி புத்தகங்கள் எல்லாம் இருக்கா, 11th 12th வேணுங்க சரிங்களா. இப்போ நீங்கள் குரூப் டூக்கு படிக்கிறீங்க, தமிழ் படிக்கணுமா வேணாமா அப்படின்னா இலக்கணம் இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேணாம் குரூப் டூக்கு. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு தாங்க ஆகணும்.
ஏன்னா யூனிட் 8ன்ற ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டான், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் படித்து தான் ஆகணுங்க. சிக்ஸ்த்துலேருந்து தமிழ், சிக்ஸ்த் டென்த் வரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் எல்லா புக்கும் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. லெவன்த் டுவெல்த்துமே அப்படி தான். மேக்ஸுக்கு என்ன பண்ணலாம், கணியன் கையாடு ரெண்டு விட்டுருப்போம், ரெண்டு மூணு வந்து மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி விட்டுருப்போம், மூணுத்தையும் கூட வாங்கி வச்சுக்கோங்க. அது இருந்தாவே போதும், நீங்கள் மேக்ஸ் புக் எடுக்காமலே 25க்கு 25 கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியுங்க சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும், ஒன்று தினமணி பாருங்கள் சரிங்களா, இல்லை தினம் இந்து பாருங்கள், எனி ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மந்த்லி மேகசின் இனி ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் வந்து நீங்கள் தினமணிலேருந்து ஹின்ஸ் எடுக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து யாராவது தொகுத்து கொடுக்குறாங்க, டிஎன்பிசி போர்ட்டல், டிஎன்பிசி லிங்க், விண்மீன், வெட்டர்னிச்சம், டிஎன்பிசி யூடியூப் சேனல், ஏதோ ஒன்று மந்த்லி ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி ஒன் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணால் ஸ்கூல் புக் என்ன பண்ணலாம், உட்காந்து படிப்பீங்க நாள் கணக்காக ஆகும். இதே வந்து அவங்க மிடில் எடுத்திங்கன்னா 3 டைம் 6 ஹவர்ஸில் படித்து முடிச்சிடலாம். இதேமாதிரி தான் இப்போ 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி புக் பேக் ரீட் பண்ணணும், பேக்ஸ் கொஸ்டின் படிக்கணும், அது போதும். ஒரு இந்தியா மேப்பு, ஒரு தமிழ்நாடு மேப் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இயர் புக் என்னையாவது வச்சுக்கோங்க சரிங்களா, வேறு எதுவும் வேணாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ குரூப் டூக்கு படிக்கிறீங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன், குரூப் டூக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரே பிடிஎஃப் போட போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2020 நடந்த அனைத்து டிஎன்பிசி வினாத்தாள்களும் ஒரு பிடிஎஃபாக கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் மெட்டீரியல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி தமிழுக்குமே போட்டிருக்கோம், இது வரைக்கும் 30 டிஎன்பிசி தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஒரே பிடிஎஃபாக 1000 பேஜ் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து நம்ம போட போகிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2019 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஜிகே கொஸ்டின் பேப்பர் ஒன்றே ஒரு இதோ போட போகிறோம் சரிங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து வேறு என்ன வரணும் அப்படின்னா, லாஸ்ட் ஒன் இயர் 2019 எக்ஸாம், 2020 எக்ஸாம், இது போதும், வேறு எதுவுமே வேண்டாம் சரிங்களா. குரூப் ஒன்னுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் குரூப் 2 வந்து சப்போர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், குரூப் 4 ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ரெண்டு நாளைக்கு ஒருக்கா என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணணும். இன்றைக்கி 50 கொஸ்டின், நாளைக்கு 50 கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அழகாக ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா. ப்ரையாரிட்டி எப்படி கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யூனிட் 8, யூனிட் 9, அதான் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே யூனிட் 8 கவர் ஆகிடும், எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, இதை வந்து தூக்கி முன்னாடி வச்சுருங்க சரிங்களா. அப்புறம் மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் 25 கொஸ்டின்ஸ், சயின்ஸ் தூக்கி கடைசியாக வச்சுக்கோங்க. படிக்காமல் இருந்தால் கூட அழகாக சயின்ஸில் என்ன பண்ணலாம், பாதி கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு 6th 10th வரைக்கும் சயின்ஸ் 100 லெசன் டெஸ்ட் பேட்ச் பல்க் கொஸ்டின் வேணால் கூட இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். 6th 10th வரைக்கும் சோசியல் 115 லெசன் பல்க் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச், 11th 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, எத்திக்ஸ் பல்க் கொஸ்டின் ஆர் டெஸ்ட் பேட்ச், எது வேணாலும் கால் பண்ணுங்கள். 400 400 400 ஆல் 1000 ரூபீஸ் ஒரே இது சரிங்களா. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா மோட்டிவேஷனுடைய நிறையா போட்டிருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.